ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள்கிட்டருந்து பாணி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆத்ம விசாரணை அது எங்கே தொடங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது நல்ல ஒரு முதிர்ந்த ஞானி, அதாவது அவர் சொன்னதை சொன்னபடியே செய்யவும் செய்வர், அதனால தான் அவர் முதிர்ந்த ஞானி அப்படி ஒருத்தர். அது ஒரு ஹையஸ்ட் டாப் கேட்டகரி. எதுவுமே தெரியலனாலும் நல்லா பேச தெரிஞ்ச ஆட்கள் ஆன்மீகத்தை பற்றி. இந்த ரெண்டு கேட்டகரியிலுமே இருக்கக்கூடியவர்கள் பொதுவாக சொல்லக்கூடிய வார்த்தை, அதாவது பிறவா நிலை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பொதுவாக சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறது என்னென்னா, ஆத்ம விசாரணை பண்ணு. சரிப்பா, அப்படின்னா என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்கள் மேலேயும் நீ வந்து பிடிப்பு அப்படிங்கிறது கொள்ளக்கூடாது. ஏன் வந்து அப்படி பிடிப்புங்கிறது கொள்ளக்கூடாது அப்படின்னு கேட்டால், இது எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது, இது எல்லாமே நிலையற்றது. அது வந்து உடல் சுகமாகட்டும், இல்லை பொருள் சுகமாகட்டும், மனதால் ஏற்படக்கூடிய அந்த சுகங்கள் ஆகட்டும், எதாக இருந்தாலும் நிலையற்றது. சுகம் துக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பாவனைகள் கொண்டது. சுகம் வரும்பொழுது நல்லா இருக்கு, துக்கம் வரும்பொழுது நமக்கு பிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ நிரந்தரமாக அந்த சுகத்தை அனுபவிப்பது எப்படின்னு கேட்டால், ஆத்ம விசாரணை பண்ணு. பண்ணுனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், பிறவா நிலை அப்படிங்கிறது நம்ம அடையலாம். ஏன் நம்ம பிறவா நிலை அப்படிங்கிறத அடையணும்னு கேட்டால், இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி நீ பிறப்புன்னு எடுத்தீங்கன்னா, சுகமும் துக்கமும் இருந்தே தீரும். இந்த இரட்டை பாவம் அப்படிங்கிறது இருந்தே தீரும். உனக்கு சுகம் நல்லா இருக்கு, துக்கம் பிடிக்கல, அப்போ துக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால், நீ பிறவா நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அடைந்தே தீர வேண்டும். அதுதான் ஒரே ஃபைனல் டெஸ்டினேஷன், அதுதான் அப்படிங்கிறது தான் எல்லாத்தினுடைய சராசரியான கூற்று. அதுதான், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாதுன்னு பாருங்களேன். அப்போது இதை எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறது? சொல்கிறது ஈஸி, காசு பணத்து மேலே அக்கறை வைக்காத, பொண்டாட்டி உள்ள மேலே பெருசாக ஒரு பிடிப்பு வந்த பாசம் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா நீயும் ஆன்மா தான், அவங்களும் ஆன்மா தான். உடலாக பார்க்காதே ஆன்மாவாக பார், காசு பணத்து மேலே இது வைக்காத, இதெல்லாமே ஈஸி. சொல்கிறது ரொம்ப ஈஸி, சொல்கிறவங்க அது நிறைய பேர் செய்கிறதும் கிடையாது, அவங்களே பெஞ்சுக்காரில் தான் வந்து இறங்குறாங்கன்னு பாருங்களேன். ஸோ அப்போ எப்படி சராசரியான ஒரு பாபரனுக்கு அது கரெக்டாக போய் சேரணும்? ஏன் அது பாமரன்னு சொல்கிறேன்னா, இன்னும் எனக்கு விஷயம் புரியல, ஆனால் எனக்கு அதில் ஈடுபாடு இருக்குது, எனக்கு ரொம்ப ஈஸியாக புரியிற மாதிரி சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால், நான் ஃபாலோ பண்ணிடுறேன், இவ்வளோதான். சரிங்களா? அப்போ எப்படி இது போய் சேர்க்கறது? அப்போ ஏதோ ஒரு ஆரிஜின் தெரியணும்ல, ஸ்டார்டிங் தெரியணும்னா, எங்கே ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா, முடிவு எனக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸி, ஆரம்பம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. உங்களுடைய ஞாபகங்கள்னு இருக்குது பார்த்தீங்களா, மெமரிஸ், உங்களுடைய ஞாபகங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறது தான் ஆத்ம விசாரணை, வேறு ஒன்றும் கிடையாது. என்னப்பா ஞாபகத்தை போய் ஆராய்ச்சி பண்ணுறதா அப்படின்னு கேட்டால், ஆமாம், ஞாபகங்கள் இருப்பதனால தான் வாசனைகள் அப்படின்னு ஏற்படுது. வாசனைகள்னால் என்ன? பிடிப்புகள் அப்படின்னு அர்த்தம். இந்த வாசனை இல்லை, வாசனைகள் அப்படின்னு சொன்னால் பிடிப்புகள் அப்படின்னு அர்த்தம். இந்த பிடிப்புகள் எதை பொறுத்து வருகிறது அப்படின்னு கேட்கும்பொழுது, நமக்கு இருக்கக்கூடிய ஞாபகங்களை பொறுத்து தான் வருது. இது இந்த பிறப்பு மட்டுமா? இல்லை, தொடர்ந்து பிறவா ஒரு ஒரு பிறப்பும் இதே தான் வந்துட்டு. இதுதான் நம்ம கர்மம்னு சொல்கிறோம். கர்மம்னா என்ன? செயல். ஒரு செயல் செய்யும்போது என்னாகும்? அதற்குண்டான வினை அப்படிங்கிறது நமக்கு வந்து சேருது. இப்போ இது எல்லாமே எதை தொட்டு நடக்குது அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது, அந்த ஞாபகத்தை நான் திருப்பியும் கொண்டு வர்றேன். அந்த ஞாபகத்தை கொண்டு வரும்போது நான் யோசிச்சு பார்க்குறேன், இது எனக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு சொல்லி. தேவையில்லைன்னா நான் அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு தேவைன்னு ஒன்று வரும்பொழுது, இந்த தேவையை நான் எப்படி அடைவது அப்படிங்கிறத நான் வந்து யோசிச்சு அதற்கு பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறேன். அப்போ இது எல்லாத்துக்கும் ஆரிஜின் சோர்ஸ் எங்க அப்படின்னு சொன்னால், ஞாபகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். இந்த ஞாபகங்கள் எப்படி நமக்கு ஏற்படுது? ஒன்று, நம்மளே உருவாக்கிக்கிறது. நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் விவரம் வந்துருச்சு, ஒரு 10-14 வயசு வந்துருச்சதுக்கப்புறம் நமக்கு தனியாக சுய புத்தி அப்படிங்கிறது ஒன்று வந்துடும். அதன் மூலமாக நம்ம இந்த உலக விஷயங்களில் நிறைய விஷயத்தை பார்க்குறோம். ஸோ அதை பார்ப்பது மூலமாக எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகுது. அப்போ அது மூலமாக நம்ம ஒரு அதை அனுபவப்பட்டு பார்க்கும்பொழுது ஒரு சுகம், ஆஹா, ஒரு ஹாப்பினஸ், அதை நம்ம அனுபவிச்சு பார்க்குறோம். அப்போ அது வந்து ஒரு உள்ளே போய் ஸ்டோர் ஆகிடும். இல்லை துக்கம், அதை அனுபவிச்சு பார்க்குறோம், அது போய் ஸ்டோர் ஆயிரும். இது ஒரு வழி. இன்னொன்று, யாரோ ஒருத்தங்க நமக்கு சொல்வது மூலமாக. சரிங்களா? அப்பா அம்மா சொல்கிறாங்க, இது சரி, இது தப்பு, இது பண்ணக்கூடாது, இது அப்படி, இது இப்படி, சொசைட்டி இது சொல்லுது, அது சொல்லுது, இது இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். லாட்ஸ் ஆஃப் ரெகுலேஷன்ஸ். இது அப்பா அம்மா மட்டும் இல்லை, நிறைய பேர் நமக்கு வந்து யாரோ ஒருத்தர் சொல்வது மூலமாக அந்த டேட்டா நம்மளுடைய மனசில் பதிஞ்சிடும். அது நம்ம அனுபவப்பட்டிருக்கணும்னு கூட கிடையாது, அதுதான் இதை விட மோசம். அனுபவப்பட்டிருக்கணும்னு கூட கிடையாது, அவங்க சொல்கிறதுல முக்கால்வாசி நமக்கு அனுபவமே இருக்காது, ஆனால் அவங்க பெரியவங்க சொல்கிறாங்க, நம்ம கேட்கணும். இதுவும் போய் உள்ள பதிஞ்சிடும். அப்போது இந்த ஞாபகங்கள் தான் வந்து நமக்கு இந்த மாதிரி பிடிப்புகள் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுத்தி கொடுக்குது. அவங்க வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அது ஓ அது அப்படி தான், அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ், அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு விதம், அவங்க மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு மரியாதை, அதை அப்படி தான்ப்பா அப்படின்ட்டாங்கன்னா, அப்புறம் ஓ சரி 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 சரி, அது அப்படியே போய் பதிஞ்சிடும்.
யாரோ ஒருத்தவங்க வந்து ஏ அது இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா இல்லைல்ல அவங்க அப்படி சொன்னாங்களே அது அந்த மாதிரி தான் சொன்னாங்களேன்னா அவங்க கொடுத்த எக்ஸ்பிரஷன் அந்த பிஞ்சு வயசில் அது நமக்கு சொல்லும் பொழுது இல்லை நமக்கு ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல அனுபவப்பட்டிருப்போம் பெரியவங்களானதுக்கப்புறமும் சரி கொஞ்சம் அனுபவப்பட்டிருப்போம் அந்த நேரத்தில் நமக்கு வந்து நம்ம ஒரு மரியாதையாக இருக்கக்கூடியவங்க இல்லை அவங்க வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடியவங்க நமக்கு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படி ஆழமாக பதிஞ்சிடும் இது நடந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் யாரோ ஒரு நல்ல தெளிந்த ஒரு ஞானி வந்து அப்பா இதெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஏற்றுக்க மாட்டோம் ஏன் நம்மளுடைய அதற்கு முன்னதாக நடந்த ஒரு சில நிகழ்வுகள்னு ஒன்று இருக்கும் தெரியுமா அது சுகமோ துக்கமோ ஏதோ ஒன்று அது வந்து கொண்டு வந்து அப்படியே நம்மளுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சு நிறுத்தி அந்த நிகழ்வுகள் அப்படி பிரான்ச் மாதிரி இப்படியே பரவும் அந்த மாதிரி சுகம் மித்த அதுக்கு ரிலேட்டிவாக இருக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் கூட அப்படியே பிரான்ச் போல் பரவி அப்படியே அட்டாச்சு பண்ணிட்டு இருக்கும் இவ்வளோதாங்க அட்டாச்மெண்ட் வேறு ஒன்றும் இல்லைங்க அப்போ அந்த யோசனை அந்த அந்த ஞாபகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது புதுசு புதுசாக சினாரியோவை க்ரியேட் பண்ணும் இப்படி வந்தால் இதுக்கு இதுக்கும் கம்பேர் ஆயிருக்கா ஒரு 10% கம்பேர் ஆகுதா போடு ஒரு பிரான்ச் இதில் 10% இல்லை இல்லை ஒரு 50% கம்பேர் ஆயிருக்கு கொஞ்சம் அழுத்தமாக ஒரு பிரான்ச்சை போடு அப்போ ஒரு சின்ன ஞாபகம் நம்மளுடைய 50 வருஷம் 80 வருஷம் 100 வருஷத்தினுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது ஒரே ஒரு சின்ன நிகழ்வுனுடைய ஞாபகம் சுகமோ துக்கம் ஏதா இருந்தாலும் சரி யாரோ ஒருத்தர் வந்து இது இல்லைன்னு சொன்னாலும் அதை நம்ம ஏற்கிறதுக்கு நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது மறுக்குது காரணம் இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா மனிதனுடைய 2 குணம்தான் மனுஷன் பொதுவாகவே ஒரு உயிருக்கு 2 குணம்தான் அதுதான் அவனை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு ஒன்று பயம் இன்னொன்று தைரியம் ஃப்ளைட் ஆர் ஃப்ரைட்டு ஒன்றா ஒரு ஒரு சூழ்நிலை நடக்குது அந்த சூழ்நிலையை எதிர்கொண்டு நிற்கிறான்னா அவனுக்கு தைரியம் இருக்குது ஃபைட்டு சண்டை போடுறதுக்கு தைரியம் இருக்குது இல்லை அந்த சூழ்நிலையில் நம்ம தப்பிச்சு போனால் போதும் ஃப்ரைட்டு பயம் சரிங்களா அந்த இடத்த விட்டு தப்பிச்சா போதும் இது ரெண்டு தான் மனிதனை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு அப்போ எல்லா ஞாபகங்களும் இந்த ஃப்ரைட் ஆர் ஃப்ளைட்டு இந்த தைரியம் இல்லை பயம் இது ரெண்டு கூட கனெக்ட் ஆகிடும் அப்போது ஒரு ஞாபகமும் இயற்கையாக ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு இயற்கை கொடுத்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரின்னு வச்சுங்களேன் ஸோ ஃப்ளைட் ஆர் ஃப்ரைட் பயம் இல்லை தைரியம் இந்த ஞாபகங்கள் இந்த ரெண்டு விஷயத்து கூட அப்படியே சேர்ந்துடும் இது உங்களால் உடைக்கவே முடியாது யார் ஒருத்தங்க இதை உடைக்கிறாங்களோ அவங்க தான் ஞானி என்ன நடந்தாலும் பரவாயில்ல அவங்க வாட்டி பேசாமல் கொண்டிருப்பாங்க ஏன் இதனால் ஒரு பயனும் இல்லை அவங்க வந்து அந்த எல்லாமே ஆன்மா தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டை புரிஞ்சுக்குவாங்க இந்த உடல் எப்போ இருந்தாலும் அழியக்கூடியது இந்த உடல் இருக்கிற வரைக்கும் எனக்கு துன்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும் இதுக்கு மேலே நான் எதுக்கு வருத்த பண்ணணும் என்ன நடக்குதோ அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு நான் பாட்டுக்கு இருக்க பிறகு இருக்கேன் அப்படின்னு பேசாமல் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க இந்த நிலை வர்றதுக்கு அவங்க என்ன பயிற்சியோ முயற்சியோ எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் கால்ட் அஸ் ஆத்ம விசாரணை அப்போ அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு என்னுடைய ஞாபகங்கள் நான் ஒரு விஷயத்தின் மேலே ஈடுபாடு கொள்கிறேன் நான் ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து ஒதுங்குறேன்னு சொன்னால் ஏன் பண்ணுறேன்னு அந்த கேள்வி ஏன் இந்த இந்த யோசனை எனக்கு எப்போ வந்தது எதனால் வந்தது ஏன் எனக்கு அந்த உணர்வுகள் மேலிடுது இவ்வளோதாங்க இதுதாங்க ஆத்ம விசாரணை அப்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு இது ஒரு சிலதை நம்ம மறந்தே மறந்துடுவோம் உணர்வு மட்டும்தான் நம்மளை வந்து சுகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லை பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு என்றைக்குமே யோசிச்சிருக்க மாட்டோம் யோசித்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று நடந்திருக்கும் சுகமோ துக்கமோ ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அந்த ஞாபகம் வந்து அப்படியே கீழால் போயிருக்கும் ஆனால் அதனுடைய உணர்வுகள் மேலாப்பில் இருக்கும் எண்ணெயும் தண்ணியும் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த உணர்வுகள் மேலே இருக்கும் இந்த உணர்வு ஏன் வந்ததுன்னே நம்ம மறந்துருப்போம் ஆனால் அந்த உணர்வை மட்டும் அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம் ஞாபகங்கள் மறந்து போயிடும் இதுதான் வந்து இந்த சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் நம்மளை அந்த ஹிப்னோசிஸ் பண்ணும்பொழுது உள்ளே ஓ இந்த இதுதான் ஆரிஜின் இங்கே தான் இதுதான் உனக்கு வந்ததுக்கு இந்த ஞாபகங்கள்ல உனக்கு காரணம் இந்த உணர்வுகள் வெளிவருவதற்கு இதுதான் காரணம்னு எடுப்பாங்க இதை நம்மளே பண்ணிக்க போகிறோம் இவ்வளோதான் ஆத்ம விசாரணை அப்போது எனக்கு ஒரு கார் வேணும் ஏன் கார் வேணும் எதுனால எனக்கு அந்த எண்ணம் வந்தது நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் சுகம் சுகமாக போயிட்டு வரலாம் மழை அடிக்காது வெயில் அடிக்காது லக்ஸுரி கௌரவம் இதெல்லாமே சொல்லலாம் பட் இதெல்லாம் எங்கிருந்த வந்தது எப்படி ஆரிஜின் ஆச்சு பிறந்த குழந்தைக்கு உடனே தெரியுமா நீங்கள் பிறந்த உடனே உங்களுக்கு எல்லாமே கார் வேணும் கார் இருந்தால் அதான் லக்ஸுரி வெயில் மழை வெயில் மழையிலேயே நம்ம போய் தர்மத்துக்கு ஆடி இருப்போம் எங்கேயாவது புழுதி இதெல்லாம் டிச்சுக்குள்ளே இருந்த பாலை தூக்கி போட்டு சும்மா இப்படி தட்டிட்டு போய் விளையாண்ட நாளெல்லாம் உண்டு பண்ணியிருக்கோம் 80s 90s கிட்ஸ்க்கெல்லாம் தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி அப்போ எங்கே எங்கே மாறுச்சு இது அந்த ஆரிஜினை பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த உணர்வுகள் முழுசும் உடஞ்சி போயிடும் ஓ அப்போ எனக்கு வந்து இவங்க சொன்னதுனால தான் இந்த ஞாபகங்கள் அப்படியே மனசெல்லாம் ஆழமாக பதிஞ்சு போச்சு இல்லை இந்த மாதிரி ஒரு நிகழ்வை பார்த்ததுனால தான் எனக்கு இது நடந்து போச்சு சரி இவங்க சொன்னாங்க இவங்க இப்படி ஒரு நிகழ்வை நான் பார்த்தேன்
இது எல்லாத்தையும் நான் அப்படியே எடுத்துக்கணும்னு என்ன இருக்கு. இப்போ அந்த நிகழ்வை பார்த்ததுனாலயோ இல்லை இவர்கள் சொன்னதுனாலயோ எனக்கு இந்த எண்ணம் உணர்வு அப்படிங்கிறது ஆழமாக பதிஞ்சிடுச்சு. இப்போ நான் என் கூட கம்பேர் பண்ணிக்கிறேன், இது எனக்கு உண்மையாலுமே தேவையா? தேவை அப்படின்னு சொன்னால் ஏன் தேவை? இப்போ இது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. இது சும்மா நம்மளே பேசிக்கிறது, இவ்வளோதான் ஆத்ம விசாரம். அப்போ இது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதா? ஒரு கார் வாங்குறேன், நான் ஒன்றும் பண்ணல, நான் நல்லா தான் போகிறேன், எவனோ ஒருத்தங்க கொண்டு வந்து முட்டை வச்சிட்டான், அது எனக்கு ஏதோ ஒரு தொந்தரவு கொடுக்குது. இது இந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் நடக்கலை, நான் போயிட்டே இருக்கேன். ஆனால் சர்வீஸ்ன்னு போகும்பொழுது, இந்த பெட்ரோல் போடும்பொழுது, இந்த காரில் வந்து 4 பேர்னு வாங்கினோம், இப்போ 5 பேர் 6 பேர் ஆகிட்டாங்க, பிடிச்சி வாங்கின காரை இப்போ எனக்கு பிடிக்காமல் போச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது? அப்போது ஏன் இந்த மாறுதல்கள் அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்குங்கிறது நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ நம்ம சோர்ஸ் பிடிச்சிட்டோம், அந்த மெமரி எங்கேன்னு பிடிச்சிட்டோம், அந்த மெமரி ஓ இதுதான் ஆரிஜின், அப்போ இதிலிருந்து வரும்பொழுது என்னுடைய சின்ன சின்ன எண்ண மாறுதல்கள் என்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு, அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம், அப்போது இது வேணும்னா ஏன் வேணும், வேண்டான்னா ஏன் வேண்டாம், இதை நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி புரிஞ்சு முடியும். சொல்லத்தான் முடியும், ஒரு நல்ல ஒரு ஞானி, ஒரு நல்ல ஒரு குரு வந்தாலும் கூட, அப்பா இதுதான் வழின்னு சொல்லதான் முடியும். அப்போ நீங்கள் தான் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ ஓ இதுதான் ரீசனா, அப்போ என்னானாலும் சரி கடைசியில் வரும்பொழுது சுகமோ துக்கமோ ஒன்று ரெண்டுல ஏதாவது ஒன்று வந்தே தீரும். அதுவும் நிலையாக இல்லை, சுகமும் நிலையாக இருக்காது, துக்கமும் நிலையாக இருக்காது, மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. என்ன பொழப்புது? அப்போ நான் ஏதோ ஒன்று மேலே சுகம் வச்சுருக்கேன், அது பொருளோ இல்லை உயிர் உள்ளதோ உயிரற்றதோ எதுவும் அது வேலை வச்சுருக்கேன், சரி அதாவது நிலையாக இருக்குமான்னு பார்த்தா ஆனால் அதுவும் நிலையாக இருக்க மாட்டேங்குது. அப்போ எதுவுமே நிலை இல்லை. சரி இதெல்லாம் யோசிக்கிறேன், நானாவது நிலையாக இருப்பேனான்னு பார்த்தா, இப்போ நான்கிறது யார்? ஆத்மா. இந்த உடலில் அழிஞ்சு போயிடுது, செத்து போயிடுறேன், நித்தலன்னு கூப்பிடுறாங்க. இந்த ஆத்மான்னு சொல்கிறது வெளியே போயிடுச்சுன்னு என்னை போனோன்றாங்க, நித்தலன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த உடலும் நான் இல்லை, அப்போ இந்த உடலும் அழிஞ்சு போயிடுது, அப்போ நான் யாருன்னா இந்த ஆத்மா தான் நான். இந்த ஆத்மாவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்? அது எந்த விதமான தன்மையும் அற்றது, அதுக்கு எல்லாமே தெரியும், அது எல்லாமாவுமே இருக்கக்கூடியது. அப்போ இந்த நிலையை நான் எப்படி அடையிறது? அப்போ இந்த சுகங்கள் எனக்கு எப்படி வருது அப்படின்னு கேட்டால், இந்த உடல் சார்ந்து நடக்கக்கூடியது தான் இந்த சுகங்கள். ஆனால் இந்த உடல் சார்ந்தது தான் இந்த சுகங்கள், அதுவும் இந்த உடல் சார்ந்த இந்த உடல் எப்படி வேலை செய்யுதுன்னு என்னுடைய பழைய ஞாபகங்கள் வச்சு தான். அப்போ அந்த ஞாபகங்களை கட் பண்ணிட்டேன்னா, எனக்கு இதெல்லாம் நிலையற்றதுன்னு தெரிஞ்சு அதை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு இது மேலே எந்த பிடிப்பும் இல்லையே. அப்போ என் கண்ணு முன்னாடி இப்போ அந்த பெஞ்சுக்கார் நின்று நிற்கிறதும் நிற்காது, ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்போது ஒன்னொன்னையும் இப்படியே அனலைஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது கடைசியாக பெண்டிங் நிற்கிறது நான் ஆத்மான்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த நான் ஆத்மான்னு சொன்னால், அப்போ இங்கே இருக்கிற எல்லாமே உயிர் உள்ளதும் உயிரற்றதும், ஏன்னா அது அதனுடைய ஒரு சோர்ஸ், ஒரு சாரத்தில் தான் எல்லாமே உருவாயிருக்கு. அப்போ இது எல்லாமே அப்படி தானே உருவாயிருக்கு. அப்போது நானும் அதுவும் ஒன்று தானே. இப்போ நான் எதுக்கு நானே என் மேலேயே விருப்பப்பட்டுக்க முடியுமா? நானே எனக்கே வாங்க வச்சுக்க முடியுமா? நானே என் காலிலே விழுந்துக்க முடியுமா? நானே என்னை பாராட்டிக்க முடியுமா? அர்த்தமற்ற ஒரு விஷயம். அப்போ என்னாகும்? சும்மா உட்காந்துட்ருப்போம். நமக்கு ஞாபகங்களே, ஞாபகங்கள்னால பயனே இல்லை. ஞாபகங்கள் இருக்கும், ஆனால் அந்த ஞாபகங்கள்னால அந்த உணர்வுகள் மேலிட்டு வருதான்னு கேட்டால் இல்லை. உணர்வுகள் உங்களுக்கு மேலிடலைன்னா இங்கே பிடிப்பு அப்படிங்கிறது இல்லை. இங்கே பிடிப்பு அப்படின்னு இல்லைன்னு உங்களுக்கு இங்கே மாதிரி வேலையே கிடையாது. எங்கே வந்தோமோ அங்கேயே திரும்பி போயிட்டே இருப்போம். இவ்வளோதாங்க ஆத்ம விசாரணை. இதை பண்ணுறதுக்கு தாங்க இத்தனை பிரச்சனை இருக்குது. அப்போது ஆறு எந்த ஒரு பிரச்சனை வந்ததோ பிரச்சனையுடைய மூலத்தை தான் நம்ம பிடிக்கணும். பிரச்சனையுடைய மூலத்தை விட்டு போட்டு இங்கே இருக்கிற இடத்த பிடிச்சிக்கிட்டு இது இது தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா, இந்த ஆரிஜின்லேருந்து தொடர்ந்து எனர்ஜி பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இங்கே எவ்வளவு தான் விளக்கிட்டே இருந்தீங்கனாலும் ஆரிஜின்லேருந்து எனர்ஜி பாஸ் ஆகிட்டே இருக்கும். இங்கே உங்களால் விளக்கு இது சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போது எங்கிருந்து இதெல்லாம் தோன்றுச்சுன்னு நீங்கள் இது அனலைஸ் பண்ணிப்போம். நம்ம ஒன்றும் முந்தைய 4 பிறவியெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்க போகிறதில்ல. இப்போ இந்த பிறவி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும். இதை பண்ணுறதுக்கு கால அவகாசம் பிடிக்குமான்னா, சி கால அவகாசம் இஸ் பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்த தான். வைராக்கியம் உங்களுக்கு பயங்கர வைராக்கியத்தோடு இருந்து அந்த வேலையில செய்கிறீங்களா, ஈஸி, சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா ஆப்வியஸ்லி கால அவகாசம் பிடிக்கும். ஸோ இது எல்லாமே கடைசியாக எங்கே வந்து நிற்க போகுது? இது எதுவுமே நிரந்தரம் இல்லை இல்லையா? இது எதுவுமே நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் இல்லை, ஒன்று மேலே நான் பிடிப்பு அப்படிங்கிறத வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அவசியம் இல்லாத ஒரு விஷயத்து மேலே நான் எது பண்ணுவேன், நான் பாட்டுக்கு பேசாமல். அப்போ எந்த ஒரு எண்ணமே எனக்கு வரலன்னு நான் எப்படி இருப்பேன்? சும்மா அப்படி உட்காந்துருப்பேன், அவ்வளோதான். இருக்கிற நாள் வரைக்கும் இருக்கிறேன், உடம்பு முடிஞ்சால் அழிஞ்சிட்டு நான் மட்டும் போகிறேன், அவ்வளோதான். இவ்வளோதான், இதுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு உண்டான வழிபாதை தான் இந்த ஆத்ம விசாரணைன்னு சொல்லக்கூடியது. இப்போ புரிஞ்சுதான் நீங்கள் எங்கே ஆத்ம விசாரணை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய ஞாபகங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளுக்கு உண்டான அந்த ஆரிஜின், அந்த சோர்ஸ், என்னுடைய உணர்வு எதனால் தூண்டப்பட்டது, அதை பிடிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக காணாமல் போயிருங்க. இது காணாமே போயிடும். அப்படியே இந்த தானே சுண்டுனோன்னு எல்லாம் அப்படி பொடியாக போனாங்க பாருங்க, அந்த மாதிரி காணாமல் போயிடும். இவ்வளோதான் உண்மையிலுமே ஆத்ம விசாரணை. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான்.
முயற்சி செய்து பாருங்கள். முயற்சி செய்தவர்கள், பலன் அடைந்தவர்கள் கீழே கமெண்ட் போடுங்க, நம்மளுடைய மக்களுக்கு பேருதவியாக இருக்கும். ஸோ எஸ், நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நினைந்தீர்கள். நான் உங்கள் தெரிந்த பண்ணி நன்றி, வணக்கம். வெற்றி வேல் வெற்றி வேல் வெற்றி வேல்.